மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. மே 11 நடைபெறவிருக்கும் குவாலாலம்பூரு சட்டமன்ற இடைத்தேர்தல் 24 பிறகு, அதாவது 2000 நடைபெற்ற லூனாஸ் இடைத்தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் மிகவும் கடுமையான இடைத்தேர்தல் என அரசியல் கணிப்புகள் கூறுகின்றன. 4 போட்டி நிலவும் இந்த இடைத்தேர்தல் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்துள்ள நம்பிக்கை கூட்டணிக்கும் பிரிகாத்தா நேஷனலுக்கும் பெரும் சவாலாக அமையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதித்து போட்டியிடும் நம்பிக்கை கூட்டணிக்கு இச்சட்டமன்றத்தை தற்காத்துக் கொள்வது சற்று கடினமான ஒன்று. என்றாலும் குறைந்த பெரும்பான்மையில் அது வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர் முனைவர் ஜி மணிமாறன் கருதுகின்றார். தேசிய அளவிலான விவகாரங்களை கடந்து ஸ்லாங்கூர் மாநிலம் உட்பட தொகுதி நிலையில் தீர்க்கப்படாத விவகாரங்களும் இருப்பதால் மக்களை ஈர்ப்பது சவால் நிறைந்தது என்றும் முனைவர் மணிமாறன் கூறினார். என்னுடைய கணிப்புப்படி போன தேர்தலில் 4000 ஓட்டு மெஜாரிட்டியில் ஜெயித்த கட்சி இந்த முறை 4000 மெஜாரிட்டி ஜெயிப்பதற்கு கடினம் என்றால் சொல்ல வேண்டும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் மெஜாரிட்டி கிடைப்பதற்கு, அந்த பெரிய மெஜாரிட்டி கிடைப்பதற்கு கொஞ்சம் கடினம். ஏனென்றால் மொத்தத்தில் பார்க்கும்போது பல சவால்கள், பல பிரச்சனைகள், பல இஷ்யூ இருக்கின்றன. நேஷனல் இஷ்யூ மட்டும் தவிர ஸ்டேட் லெவல் இஷ்யூ இருக்கின்றன. அதேவேளையில் இந்த குவாலாலம்பூரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் வெற்றியானது 16வது பொது தேர்தலின் கூட்டணியையும் சேர்த்து பிரதிபலிக்கும் என்று அவர் தெரிவித்தார். எனவே நடப்பு சூழலில் இருக்கும் எதிர்மறையான சில விவகாரங்களை பிரிகாத்தா நேஷனல் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மணிமாறன் குறிப்பிட்டார். இந்த இடைத்தேர்தலில் மக்களை கவர்வதற்கான அனைத்து அம்சங்களும் தங்களிடம் இருப்பதாக பிரிகாத்தா நேஷனல் கருதுவதை அவர் இவ்வாறு விவரித்தார். பிரிகாத்தா நேஷனல், அதாவது பிஎன், அவர்கள் இந்த குவாலாலம்பூர் இருக்கின்ற நாடாளுமன்றம் அவர் கையில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, 2 சட்டமன்றம் அவர்கள் கையில் இருக்கின்றன. அவர்கள் பொறுத்தவரை இந்த முயற்சி, இந்த இடைத்தேர்தல் அவர்களுக்கு இன்னொரு சட்டமன்ற இடம் அவர்களுக்கு கொடுக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த இடைத்தேர்தல் அவர்களுக்கு ஒரு மேலே முன்னோக்கி செல்லுமா அல்லது பின்தொக்கி செல்லுமா அப்படி பார்க்கும்பொழுது, குறிப்பாக ஒரு 16 பொதுகளுக்கு அவர்கள் இது ஒரு அடிப்படை முக்கிய இடைத்தேர்தலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதனிடையே 4 போட்டியை எதிர்கொள்ளும் இந்த KKB இடைத்தேர்தல் வேட்பாளர்களுக்கிடையிலான போட்டியாக இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு இடையே நிலவும் போட்டியாக காணப்படுவதாக அரசியல் பார்வையாளரான முனைவர் அண்ணாதுரை ரங்கநாதன் கூறுகின்றார். இது ஏதோ அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு இடைத்தேர்தல் என்பதை காட்டிலும் ஸ்லாங்கூர் மாநில இன்னாள் மந்திரி விசார், முன்னாள் மந்திரி விசார் அஸ்மின் அலி, தற்போதைய பிரதமர், இவர்களுக்கிடையே நடைபெறும் ஒரு தலைமைத்துவ பலப்பரீட்சையாக கூட இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதோடு நம்பிக்கை கூட்டணியோடு 17 முன்னர் இணைந்த அம்னோ, மாய்கா, மாசிசா கட்சிகளின் ஆதரவும் சற்று குறைந்து காணப்படும் நிலையில் அது மீண்டும் நம்பிக்கை கூட்டணிக்கு திரும்பினால் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு பிரகாசம் எனவும் அண்ணாதுரை கணித்துள்ளார். 4 போட்டியாளர்கள் இருந்தாலும் கூட இது 2 மிகப்பெரிய கட்சிகளுக்கு இடையே நடைபெறப்போகும் ஒரு பலப்பரீட்சையாக தான் இதை பார்க்கின்றேன். இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்வது சற்று கடினமான ஒரு விஷயம். காரணம், அம்னோவில் இடையிலே நடந்த ஒரு உட்பூசலின் காரணமாக அங்கே ஓட்டுகள் பிளவுபட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் இடைக்காலத்திலே இந்தியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இப்போது வந்து அந்த நிலை மாறியிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். சீனர்களும் சரி, MCA வந்து DAP ஓட்டு போட மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதேவேளையில் இனம், மொழி, மதம் என்ற கோணங்களில் பிரச்சாரங்கள் தலை தூக்காமல் KKB மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதே போட்டியாளர்களின் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குவாலாலம்பூரில் 49.3 விழுக்காட்டு மலாய்க்கார வாக்காளர்கள், 30.6 விழுக்காட்டு சீன வாக்காளர்கள், 17.9 விழுக்காட்டு இந்திய வாக்காளர்கள் மற்றும் 2.1 விழுக்காட்டு இதர இன வாக்காளர்கள் இருக்கின்றனர்.